கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் யாரை நம்புகிறோம்? கடவுளை சார்ந்து, தேவனை சார்ந்து நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வந்து செழிக்கும். அதே நேரத்தில் வந்து நம் நம்பிக்கை மனுஷர் மேல் வைத்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நாம் எப்பொழுதும் முழு மனதுடன், முழு இருதயத்தோடு நாம் தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எரேமியா 17:7 படிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நாம் ஒரு பாக்கியவனாக இருக்கணும், ஒரு பிளஸட் பர்சனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே, கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு நம்பிக்கையே அந்த கர்த்தர் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது மரத்தை போல் இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதும் ஒரு செழிப்பாக, ஒரு பச்சை பசேர் என்று எந்த விதமான வெளியில் உள்ள தாக்கங்கள் நம்மை தாக்காதபடிக்கே வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய கவனத்தை, நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தண்ணீரடியில் நாட்டப்பட்டதும், ஒரு மரமானது தண்ணீரடியில் நாட்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தேவையானது, முக்கியமான ஒரு காரியம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவை. அப்போ தண்ணீரடியில் நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு அந்த தண்ணீர் முதலாவது கண்டிப்பாக தண்ணீரடியில் நாட்டப்பட்டிருக்கிறனால அது கிடைச்சிடும். உங்களுக்கு கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், அப்போ தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டிருக்கு, கால்வாய் ஓரமாய், கீழே நம்மளுக்கு தெரியாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு, அது வேர் வந்தங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும். அதாவது மேலே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு செடி வந்து ஒரு மரம் வந்து நல்லா பச்சை பசேன்னு செழிப்பாக இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரடியில் நாட்டப்பட்டதுனால அது வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் ஓரமாய் போகிறனால அங்கேயும் தண்ணி இருக்கிறனால அது ஒரு செழிப்பாக இருக்கும். அதில் தேவைகளை சந்திக்கப்படும், சுயமாக தன்னுடைய தேவைக்கான அந்த தண்ணீரை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கு தானாகவே வந்துடும். உங்களுக்கு உஷ்ணம் வருகிறதை காணாமல், வெளியில் வந்து வரக்கூடிய உஷ்ணங்கள், ஏன்னா இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா சில மரங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் காலங்கள் வரும்போது பட்டு போயிடும் உங்களுக்கு. ஆனால் இப்பேற்பட்ட நாட்டப்பட்ட மரங்கள் உஷ்ணம் வரும்போது அதுக்கு வந்து எந்த விதமான உஷ்ணம் வருவதை அது காண்கிறதே கிடையாது. அது உஷ்ணம் இருக்கும், வராமல் இருக்காது, உஷ்ணம் இருக்கும், அதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், எப்பொழுதும் பச்சை பசைன்னு இருக்கிறதும், ஏன்னா அதுக்கு தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல இடத்துல நாட்டப்பட்டிருக்கு, அதனால் மண் வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு மண் கொடுக்கப்படுது. உங்களுக்கு வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணீரை அண்டையிலே இருக்கிறனால அது போது, அது பிறகு உஷ்ணமும் அதுக்கு வந்து பாதிப்பு கிடையாது. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, அதாவது மலையே பெய்யாட்டினாலும், ஏன்னா அது நாட்டப்பட்டிருக்க இடம் அப்படி. அதே போல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்க மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நாட்டப்பட்டிருக்கான், அவன் வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் எடுக்கிற மரத்தை போல அவன் தேவனிடத்தில் நாட்டப்பட்டு, தேவனுடைய வார்த்தையில் நாட்டப்பட்டு, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பாய், ஒரு பச்சையாய் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வருகிறதை அவனுக்கு தெரியாது, உஷ்ணம் வரும், ஆனால் அவனுக்கு எதையும் பாதிக்காது. உங்களுக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கை எதற்கு மேலே வைக்கணும்னா, நாம் தேவன் மேலே வைக்க வேண்டும். உங்களுக்கு கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான், தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லா சீசன்லையும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பான். அப்போ நாமும் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு மரத்துக்கு ஈக்குவலாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்கணுமா?
தேவன் மேல், கர்த்தர் மேல் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தர் மேல் வைக்கணும் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா அவர் வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் நமக்குள்ளே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் தேவையான அந்த அறிவுகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த மரம் வந்து வேர்கள் வந்து அந்த தண்ணீரண்டையிலே போகுது, உங்களுக்கு கால்வாய் பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் செழிப்பான ஒரு ஒரு உள்ள வந்து நம்மளுக்குள்ளே செல்லக்கூடியது, வேர்கள் மூலமாக செல்லக்கூடியது போல் நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாகவும் நம்முடைய இந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள நம்ம இருதயம் நிரப்பப்பட்டே இருக்கனால நம்ம எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய தப்பாமல் எந்த விதமான உஷ்ணமோ மழையோ எதுவுமே நம்மளை தாக்காத நம்மளுக்கு வறட்சியான காலத்திலும் நாம் செழிப்பாக இருப்போம். மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் நாட்டப்பட்டிருக்கிறனால நாம் தேவனுடைய சார்ந்து வாழ்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒருவேளை உலகத்திலே எக்கனாமிக்கல் பொருளாதாரம் சீர்கழிந்து போனாலும் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஏன்னா தேவனிடத்தில் நீ நாட்டப்பட்டிருக்கிற, அவரை நம்பி வாழ்கிறவராக இருக்கிறதுனால. அதனால் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் மேல் நம்பிக்கை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோமா, மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோமா? மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறத பற்றியும் இதே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது வசனம் படிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இறுதி மூல மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதாவது மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்துட்டு அதை போக கர்த்தரை விட்டு விலகிருக்கணும்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறாரோ கர்த்தரை இந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவரை சார்ந்து வாழாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கவங்களுக்கு. அவன் எப்படி இருப்பானா, அவன் அவாந்திர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபர்நிலத்தில் தங்குவான், உபர்நிலத்திலும் தங்குவான் என்று போட்டிருக்கவனுக்கு. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்களுக்கு. அந்த வித்தியாசம் வந்து ஒரு சின்ன வித்தியாசம்லாம் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஆப்போசிட். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து உஷ்ணம் வர தெரியாது, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற மனுஷனாக இருப்பான் அவங்களுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா எல்லா நேரங்களிலும் பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படுது. உங்களுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குறவனாக இருக்கான் உங்களுக்கு. ஆனால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் வாழ்க்கையை ஓட்டுகிறவன் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உடல்நிலத்திலும் தங்குவான். அவன் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான வனாந்தர ஒரு வாழ்க்கையாக இருக்குங்களுக்கு. அப்போ நம்ம யார் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் எதற்காக யார் மேல் வைத்திருக்கோம், மனுஷன் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கோமா தேவனிடத்தில் வைத்திருக்கோமான்னு சொல்லி நம்மை நாமே சோதித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் மனுஷனை நம்புகிறேனா தேவனை நம்புகிறேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனை நம்புகிறதா இருக்கணும், கர்த்தரை நம்புகிறதா இருக்கணும். இந்த மாதிரி கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்ப்போம். தானியேல் வந்து பாருங்கள், 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம். அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உங்களுக்கு. இங்கே வந்து 28வது வசனம், 3வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ராஜா வந்து ஒரு காரியத்தை பார்க்குறார். அவருக்கு எதிராக நடந்த ஒரு காரியம், அவரை அவர் சொன்ன கட்டளையை மீறிய இந்த 3 நபர்கள் உங்களுக்கு. அந்த 3 நபர்களும் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அக்னி சூளையிலே போடப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து தப்பித்து வந்த பிறகு அந்த ராஜா சொல்லக்கூடிய காரியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுத்தார். அவரையே நம்பி, அந்த இயேசுவையை நம்பி, அந்த தேவனையை நம்பி, அந்த கர்த்தரையை நம்பி அவங்க செயல்பட்டாங்க. அந்த ராஜாவே ராஜா தான் தன்னிட கொடுக்கிறாரு. ஆனால் அவர் நடந்த காரியத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தரை நம்பி செய்ததுனால. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு. அதாவது பணியை சொல்கிறாங்க, ஒரு பொற்சிலையை வைத்து அதை வந்து கும்பிட சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கல. நான் வந்து அவர் வந்து நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது நேபுகாத்நேசாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. அது பணிய மாட்டேன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா ராஜாவின் முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. சாதாரணமாக ஒரு ஹீட்னாலே நம்மளால் தாங்க முடியாது, அதை 7 மடங்கு வந்து உயர்த்தி ஒரு சூழ்நிலை அப்படி கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை நடக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ என்பவர்களை எரிகிற அக்னி சுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். பாருங்க, 7 மடங்கு அங்கே வந்து வந்து ஒரு அந்த சூடை வந்து 7 மடங்கு அதிகமாக்கியிருக்காங்க. அதுபோக பலசாலியான அவருடைய இராணுவத்தில் ஆட்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக அங்கே ஏற்பாடு நடக்குது. உங்களுக்கு இராணுவத்தில் பலசாலிகள், இராணுவத்தில் இருக்கவங்க பலசாலியாக இருப்பாங்க, அதுலேயும் பலசாலி ஆளுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிய அக்னேஸ்வரி நடுவிலே போடப்பட்டார்கள். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லி ட்ரெஸ்ட் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டதினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. பாருங்கள், சூழ்நிலை ஒரே ஒரு சூழ்நிலை தான். அங்கே 7 மடங்கு அதிகரித்தனால அவர்களை தூக்கி கொண்டு போனது யார்? அந்த இராணுவத்தில் உள்ள பலசாலியானவர்கள். அவங்க போய் தூக்கி கொண்டு போய் போட போகிறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி வந்து அவருக்கு மேலே பட்டனால அக்னி சூழல் நடுவிலே போட அப்போ எரிகிற அவருக்கு என்ன அவங்க மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கொன்று போட்டது என்று போட்டிருக்க, அவர்களை கொன்று போட்டது, தூக்கிட்டு போனவங்களை கொன்று போட்டது உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக இராணுவ அளவுக்கு இவங்க பலசாலியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு காரியம், ஃபிசிக்கலாக வேணால் அவங்க வந்து இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தில் பலசாலிகளுக்கு முன்னாடி வந்து இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவனை நம்புகிற பலம், தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு பலம். இயேசுவை உள்ளே வைத்திருக்கும் பொழுது அந்த பலன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன் மாத்திரமல்ல, அதோடைய தேவனுடைய பலம் சேர்ந்துருக்கு உங்களுக்கு. அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து பலத்தை காட்டிலும் மேலான ஒரு பலமாக இருக்கு உங்களுக்கு. பாருங்கள், அவங்க தூக்கிட்டு போய் போகிறவங்களே அங்கே கொன்று போட்டது, அந்த அளவுக்கு ஒரு சூடு உங்களுக்கு. அப்போ ஒரு மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு அங்கே கண்டிப்பாக ஒரு சூடு இருக்குன்னு அர்த்தம். தாங்க முடியல, 7 மடங்கு அதிகம் அப்பேற்பட்ட ஒரு சூட்டில் கொண்டு போய் போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை, அதாவது பாருங்கள், சாத்ராக் மேஷக் ஆபேத்னெகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சுவாலின் நடுவிலே விழுந்தார்கள். கட்டு உண்டவர்களாய் அந்த அக்னி சுவாலையிலே விழுந்தார்கள். அவங்க வந்து நடுவில் போடப்பட்டிருக்காங்க. போகும்போதே அந்த தூக்கி கொண்டு போன அந்த இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு முன்னாடி அவங்க அவுட்டான இவங்க வந்து அந்த அக்னிக்கு நடுவிலே போடப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியம், நடுவிலே விழுந்தார்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி வந்து மேக்சிமம் அந்த ஹீட் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே 7 மடங்கு அதிகம், அது போக சென்ட்ரலே வந்து போடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்சிமம் ஆஃப் த மேக்சிமம் இருக்கக்கூடிய அந்த ஃபயர் இருக்கிற இடத்துல வந்து போடப்பட்டார்கள். இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. அப்பொழுது ராஜாவுடைய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டுகளாக அக்கினியிலே போட்டு விட்டோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே
உலாவுகிறதை காண்கிறேன். மூன்று பேர் தானே போட்டோம், ஆனால் அங்கே நான்கு பேர் உலாவுகிறதை காண்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து ராஜா கேட்குறாரு. மூன்று பேர் தானே போட்டோம், அங்கே வந்து நாலு பேர் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். தேவ புத்திரன் யாரு? இயேசு. இயேசுவுக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நடுவே இந்த தேவ புத்திரனும் வந்து அந்த அக்னி சூழலே வந்து இருக்கிறாரு. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூழியின் வாசலடைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலே இருந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். சாதாரணத்திலிருந்து வல்ல, நடுவிலே எரிகிற அக்னி சுவாலிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் உஷ்ணம் வருவதும் காணாமல், உஷ்ணம் வருவதை காணாமல் சொல்லி இந்த இறைமையால் 17:7 நம்ம படித்தவங்களுக்கு உஷ்ணம் வந்து பாதிக்காது. மலை தாழ்ச்சியான வருஷம் வந்து இருக்கு, மலையே அந்த வருஷம் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்முடைய விளைச்சல் வந்து மென்மையாக இருக்கும். எந்த விதமான ரிசெஷன் இருக்கலாம், எந்த விதமான ஒரு கொடுமையான ஒரு பஞ்சம் இருக்கலாம், அதன் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். காரணம், ஒரே ஒரு காரணம், நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு காரணம், உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? தேவன் மேல் இருக்கிறதா, மனுஷர் மேல் இருக்கிறதா? மனுஷரை சார்ந்து வாழ்கிறோமா அல்லது தேவனை சார்ந்து வாழ்கிறோமா? சிலவங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் சார்ந்து வாழ்வார்கள், தன்மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வார்கள். ஆனால் நாம் வந்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரம் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாருங்க, ஒரு அக்னிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி எந்த விதமான அடையாளம் அங்கல்ல. ட்ரெஸ் அப்படியே இருக்கு, கருகிய வாடை இல்லை உங்களுக்கு, எல்லாமே அப்படி இருக்கு. அவருடைய சால்வைகள் சேதப்படலை, அக்னி மனம் அவர்களிடத்தில் வீசலை, உங்களுக்கு சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும் எந்த விதமான ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தீ காயம்ன்றது தீ பட்டதுக்குரிய அறிகுறியே இல்லை. தேவனோட உதவியோடு நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்த்தர் நாம் சில காரியங்கள் நடுவிலே வந்திருந்தாலும் அதை நம்ம ஒரு காரியங்களும் நம்மளை பாதிக்காது, ஒரு காரியங்கள் கூட பாதிக்காது உங்களுக்கு. அவர் அக்னி நடுவிலேருந்து வர்றாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நடுவிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கே உள்ள இராணுவத்தினால் தாங்க முடியாத ஒரு ஒரு உஷ்ணம் அங்கே இருக்குது. அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு தீக்குச்சி சுற்ற அளவுக்கு கூட ஒரு காயமோ அந்த ஒரு அதாவது தீக்குலேருந்து வந்த எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஒரு அந்த வாசம் கூட தீக்கு அந்த தீயுடைய வாசனம் கூட அவங்க மேலே இல்லை. அப்பேற்பட்ட அவர்களாக வெளியே வர்றாங்க. உங்களுக்கு இதுதாங்க தேவனுடைய, உங்கள் அவரை நம்பி வாழும்போது, அவரை சார்ந்து வாழும்பொழுது, அவரை மாத்திரம் நோக்கி வாழும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 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 சௌக்கியம் உங்களுக்கு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்கு, நமக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த காரியங்களுக்கு. அதான் அதான் சொல்கிறார். அடுத்து அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் செவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அப்போ நாம் வந்து அவரை சார்ந்து அவரை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவருடைய தூதரை அனுப்பி விடுவித்தார். அந்த 4வதாக பார்த்த அந்த ஆவியானவர் தூதன் என்று இங்கே சொல்லப்படுது உங்களுக்கு. அதை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதாவது கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள், நம்மால் செய்ய முடியாத காரியங்களுக்கு நம்மளுக்கு தூதர்களை அனுப்பி, தூதர்கள் நமக்காக கூட இருந்து நம்மளை விடுவிக்கிற தூதர்கள் நமக்காக அனுப்பப்படுவார். உங்களுக்கு தேவ தூதர்கள், தேவகுமாரன் இயேசு, அவர் வந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலையில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது உங்களுக்கு. ஏன்னா நாம் நீர்க்கால்கள் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை திருந்து இலை உதிராத மறு மரத்தை போல் இருக்கக்கூடிய
ஆட்களாக இருக்கிற காரணம், இரவும் பகலும் அவர் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெளிப்புறமான எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. அது மாத்திரமில்ல, அது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய அந்த அற்புதங்களை பார்த்து மக்கள் தேவனிடத்தில் திரும்புவார்கள். இங்கே தான் நடக்குது உங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, அந்த ராஜா சொல்கிறாரு, அவருக்கு எதிராக நடந்தது அவர் தான் கடும் கோபம் கொண்டு ஏழு மடங்கு உயர்த்த சொல்கிறாரு, அவர் தான் பலசாலியான இராணுவத்தினர் அனுப்பி உள்ள தூக்கி போட சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த அந்த காட்சிகள், நமக்கு நேரிட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்குற மக்கள், அவர் ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் மாறுவார்கள், மனம் திருந்துவார்கள். மனம் திருந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவரை தவிர வேறு தேவனை இல்லை என்று சேவிக்க பணியாமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் உண்மையான தேவன் என்று நாம் சாட்சியாக இருப்பதற்கு அதற்கு ஒரு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அவரை நம்பி நம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அது சுற்றியுள்ளவர்களை பாதிக்கும், அது சுற்றியுள்ளவர்களை மாற்றும், அவர் சுற்றியுள்ளவர்களை தேவன் மேல் அதை கொண்டு வரும், உங்களுக்கு தேவனோடு ஐக்கியப்பட கொண்டு வரும். நம் தேவன் நல்லவர், அவர் அதிசயத்தின் தேவன், அவர் நம்மளை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மோடு இருந்து செயல்படுகிற தேவன், அப்பேற்பட்ட காரியத்தை வந்து நாம் வைத்த அந்த தேவன் மேல் நம்பிக்கையின் மூலமாக நமக்கு நடந்த அற்புதத்தின் மூலமாக அதை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்ம தேவனை துதிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு அதுதான் ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பதுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷ்ண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எரிகாலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கிறக்கு வேறு ஒரு தேவனும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, அந்த ராஜா படத்திலிருந்து வருது, அழகான ஒரு வார்த்தை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான். ஒரு அக்னி சுவாலிலிருந்து விடுதலை கொடுக்கறனால அதற்கு காரணமாக அவங்கள் நம்பியிருந்த அந்த தேவன், எல்லா சூழ்நிலையும் அந்த நம்பிக்கையை விடாமல் அந்த நம்பிக்கை அவர் மேலே வைத்திருந்தனால அதன் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலையின் மூலமாக அதை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்கிறாங்க, அந்த 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 ராஜா சொல்கிறார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார்கள். ஆம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க ஒருவரும் இல்லை அப்படின்னு தான் மீண்டும் நான் அறிக்கையிடுகிறேன் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தேவனோடு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கும். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான், அவர்களை என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் உயர்த்தினான். சாதாரண இருந்தவங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, அப்போ வந்து ஒரு பொற்சிலையை பணிய சொல்கிறாங்க, மாட்டேன் என்று சொல்லி தேவன் மேலே தான் நம்பிக்கை வைப்பேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது, ஏழு மடங்கு அதிகரித்த ஒரு அக்னி சூழலிலே போடப்படுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் போடப்படுறாங்க, நான்காவதாக ஆவி தேவகுமாரன் அவர்களோடு சேர்ந்திருந்து ஆவியானவன் சேர்ந்திருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்குறனால அதை பார்த்த படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனமாற்றம் ஏற்படுது. அந்த ராஜாக்கள் மனம் மாறுறாங்க, கண்டிப்பாக அங்கிருந்த அனைவரும் இயேசுவே ஆண்டவர், இந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அவரே சொல்கிறார், ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை என்று இங்கே அவரே வாயில் சொல்கிறார் உங்களுக்கு. அது மாத்திரமல்ல, அவர்கள் வந்து பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்கள், அது மூலமாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நாம் கொண்டு செல்லப்படும். உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல், ஒரு மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னா நாம் நம்பியிருக்கிறது தேவன் தான். மனுஷனை நம்பினா ஒரு வறட்சியான வாழ்க்கைன்னு போட்டிருக்கு, வனாந்தர வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ஆனால் தேவனை நம்பி வாழ்கிறோம், இந்த இயேசுவை நம்பி வாழ்கிறோம், அப்போ இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் வாயை திறந்து அறிக்கையிட்டீர்கள் என்றால், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அப்பொழுது உங்கள் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட வந்து இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் உள்ளே வாரும் என்று, நீரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும்,
நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்பேற்பட்ட சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ஜெபிப்போம். சூத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கா நன்றி. அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம் கத்தாவே. உம்மை நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நீருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மேன்மையான வாழ்க்கை, மேன்மையாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை கத்தாவே, எங்களுக்கு தேவ தூதர்கள் உதவி கிடைக்கிறது கத்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை அந்த மரத்தை போல, செழிக்கிற அந்த மரத்தை போல, உஷ்ணம் அறியாத அந்த மரத்தை போல, தன் காலத்தின் தன் கனியை தருகிற மரத்தை போல, கனிகளை எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கனிகளை திறக்கிற மரத்தை போல, எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக வாழ நீ கிருபை செய்வதற்கா நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவை பார்க்கிறவர்கள் கேட்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் இப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்கா நன்றி. உம்மை நம்பி உம்மையே நோக்கி வாழக்கூடியவர்களுக்கு இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையினை கொடுத்ததற்காக நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.